பியூரோக்ரஸினா என்ன, அதுக்கும் மாடர்ன் சொசைட்டிஸ்க்கும் என்ன சம்மந்தம், மேக்ஸ் வெபர் சோஷியல் ஸ்டாட்டிஃபிகேஷனை பற்றி என்ன நினைக்கிறாரு, அண்ட் ஏன் மேக்ஸ் வெபர் வந்து இந்த மாடர்ன் சொசைட்டி அண்ட் மாடர்ன் திங்கிங் நினச்சி இவ்வளோ கவலைப்பட்டாரு, ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கான பதில் தான் இன்றைக்கி எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் வெபரோட கான்ட்ரிபியூஷன் மேஜராக நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ரேஷனலைசேஷன், பியூரோக்ரஸி அண்ட் சோஷியல் ஸ்டாட்டிஃபிகேஷன் இல்லையா. ஸோ நம்ம ரேஷனலைசேஷன் பற்றி போன எபிசோடில் பார்த்தோம். ஸோ இஃப் யூ ஹேவன் சீன் தட் எபிசோட், செக் அவுட் எபிசோட் 9 ஆஃப் சமூக வேலையில் ஒரு பயணம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூரோக்ரஸி அண்ட் சோஷியல் சர்டிஃபிகேஷன் பற்றி. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அத்தாரிட்டி, கிங்கு ரூலர்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் அத்தாரிட்டியில் வரும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது, அது ப்ரீ டிஃபைண்டாக இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரூல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, கரெக்டாக. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெரிஸ்மேட்டிக் அத்தாரிட்டி. கெரிஸ்மேட்டிக் அத்தாரிட்டி வந்து நெப்போலியன் இஸ் குட் எக்ஸாம்பிள். அவர் ட்ரெடிஷ்னலாக வந்து அந்த கிங் அந்த லைன்லேருந்து வந்தவர் கிடையாது, பட் அவருக்கு இருந்த அந்த கேரக்டர், அந்த அட்ராக்டிவ் நேச்சர், அவரோட கரிஷ்மா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னால வந்து அவருக்கு ஒரு அத்தாரிட்டி வந்துச்சு, கரெக்டாக. ஸோ அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து கெரிஸ்மேட்டிக் அத்தாரிட்டி. தேர்ட் வந்து பியூரோக்ராட்டிக் அத்தாரிட்டி. பியூரோக்ராட்டிக் அத்தாரிட்டிக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணுற பவர் வந்து எங்கேருந்து வருது, அவங்களுக்கு இருக்க அந்த ரோல்னால, செட் ஸ்டாண்டர்ட், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால தான் அவங்களுக்கு இந்த அத்தாரிட்டி இருக்குது, கரெக்டாக. ஸோ வாட் இஸ் பியூரோக்ரஸி? பியூரோக்ரஸி பேசிக்லி என்னென்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸ் ஒரு ஒருத்தவங்களுக்கு இருக்குது. அந்த ரோல்ஸ் வந்து எப்படி வந்து இட் இஸ் ஹெல்ட் டுகெதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ்னால இட் இஸ் ஹெல்ட் டுகெதர் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பியூரோக்ரஸி ஹேஸ் வெரி ஸ்பெஷலைஸ்ட் ரூல்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். இந்த ரூல்ஸ்லாம் வந்து எப்படி ஹவு இட் இஸ் ஹெல்ட் டுகெதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் மூலியமாக, அதாவது ஆல்ரெடி செட் ஆகிருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக தான் இது எல்லாமே வந்து இட் இஸ் ஹோல்டிங் டுகெதர். நம்ம பார்த்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவங்க வந்து யாருக்காக வேலை பண்ணுறாங்க, எதுக்கு அவங்களோட மோட்டிவ்ஸ், அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்களோட குவாலிஃபிகேஷன் வச்சு, அவங்களோட நாலேஜை வச்சு, இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கைட்லைன்ஸ் வச்சு அவங்க அந்த ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து லீகல் ரேஷனல் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்குறோம். லீகல் ரேஷனல் கான்செப்ட்னா நான் வந்து ஒரு சிஸ்டமை பிலீவ் பண்ணுறேன், அதாவது இப்போ இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்குது அதில் இந்தந்த டிபார்ட்மெண்ட் இந்தந்த ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, இதில் நான் பிலீவ் பண்ணுறேன், நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன் பிகாஸ் தே ஆர் த ரூல்ஸ், அவ்வளோதான். ரூல்ஸ் இருக்குது அதை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அகைன் பெஸ்ட் எக்ஸாம்பிள், இது கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஒரு ஒரு டாக்குமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பர்டிகுலர் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ப்ரூஃப் வேணும்னு அவங்க ஏன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரூஃப் வேணுமா கிடையாது, ஏன்னா அதுதான் ரூலில் இருக்குது, அதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கே வந்து நீங்கள் அந்த ரூலையோ ப்ரிஸ்கிரிப்ஷனையோ மாற்றி எழுதுறீங்க, இந்த டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்னா அதையும் அவங்க அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, கரெக்டாக. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இந்த ரூல்ஸை தான் எல்லாருமே அப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா யார் இந்த ரூல்ஸை செட் பண்ணுறா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது, கரெக்டாக. ஸோ இங்கே தான் வந்து அந்த கரிஸ்மேட்டிக் லீடரோட கான்செப்ட் வருது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகிறோம் இல்லையா, ஸோ இந்த விதத்தில் தான் நம்ம ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை சூஸ் பண்ணுறோம், அந்த லீடர் தான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ அகெயின் இங்கே வந்து எப்படி வந்து அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் வந்து ரூலுக்கு வராங்க, எப்படி அவங்க வந்து அந்த பொசிஷனுக்கு வராங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா என்ன, இட் இஸ் பேசிக்லி சோஷியல் ஸ்டாட்டிஃபிகேஷன், அதாவது எப்படி வந்து சொசைட்டி வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு பேஸ்ட் ஆன் த பவர் தட் தே ஹோல்ட், ஓகேவா. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்க பவரை பொறுத்து அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஃபார்ம் ஆகிறாங்க, ஆர் அட்லீஸ்ட் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் விச் ஆல்ரெடி ஹோல்ட் பவர். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டுமே எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இல்லை, நம்ம தெரியும் பிஸ்னஸ் மேன்லேருந்து நிறைய ஸ்டேட்டஸில் இருக்க செலிபிரிட்டிஸ்லேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க கூன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக. ஸோ ஸோ இங்கே தான் வந்து நம்ம மேக்ஸ் வெபரோட சோஷியல் ஸ்டாட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் முன்னாடி எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கார்ல் மார்க்ஸ் வந்து சோஷியல் குரூப்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா எக்கனாமிக் கிளாஸை பொறுத்து மட்டும்தான் டிஃபைன் பண்ணுறாரு. ஆனால் மேக்ஸ் வெபர் வந்து சோஷியல் ஸ்டாட்டிஃபிகேஷன் கூட கிளாஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு விஷயத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்வியஸ்லி கிளாஸ் கண்டிப்பாக இருக்குது, செகண்ட் ஒன் வந்து பொலிட்டிக்கல் குரூப்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் குரூப்ஸ் யார், ஹூ ஆர் எய்மிங் டு கெட் கண்ட்ரோல் ஓவர் த சொசைட்டி, பவர் டு ரூல், ஓகேவா. ஸோ இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் குரூப்ஸ் ஆகிறாங்க, அதாவது பவர் வந்து செகண்ட் பாயிண்ட் ஆகுது, கிளாஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பவர் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து ஸ்டேட்டஸ் குரூப்ஸ். ஸ்டேட்டஸ் குரூப்ஸ்னால் யார், சொசைட்டியில் அவங்களுக்கு இருக்க ஒரு பதவி, அவங்களுக்கு இருக்க ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு இருக்க ஒரு ரெஸ்பெக்ட், ஆனர், அதெல்லாம் வச்சு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ கிளாஸ், பவர் அண்ட் ஸ்டேட்டஸ், இந்த மூணு சேர்த்து தான் வந்து மேக்ஸ் வெபரோட சோஷியல் ஸ்டாட்டிஃபிகேஷன், கரெக்டாக. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மூணு விஷயமே வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸில் இருக்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லாட்ரி வின்னர் எடுத்துக்கோங்களேன், அவன் வந்து எக்கனாமிக் கிளாஸில் வந்து ஹீல் பி ஆன் டாப், பட் அவன் வந்து ஸ்டேட்டஸ் குரூப்பில் வந்து லோவர் ஸ்டேட்டஸ் குரூப்பாக இருக்கலாம்.
ஸோ அகைன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீஸ்ட்டுக்கு வந்து அவரோட ஸ்டேட்டஸ் வந்து ஹையாக இருக்கும், ஆனால் எக்கனாமிக் கிளாஸில் அவர் வந்து லோவாக இருக்கலாம். அண்ட் தெர் கேன் பி அ தேர்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ டேர்ன் தேர் ஃபேம் அண்ட் ஸ்டேட்டஸ் இன்டு பொலிட்டிக்கல் பவர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடுல இருக்க பொலிட்டிஷியன்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய பேர் வந்து சினிமாவில் இருந்த அவங்களுக்கு இருந்த ஃபேம் அண்ட் ஸ்டேட்டஸை வச்சு அவங்க அதை வந்து பொலிட்டிக்கல் பவராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க, கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி சோஷியல் ஸ்டாட்டிஃபிகேஷனை வந்து மேக்ஸ் வெபர் வெறும் எக்கனாமிக் கிளாஸை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் பீப்புள் எப்படி டிவைட் ஆகியிருக்காங்க, கிளாஸ் பவர் அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றத அவர் முன் வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நல்லா தானே இருக்குது. ஸோ வை வாஸ் ஹி அகெயின் கன்சர்ன்ட் அபவுட் த மாடர்ன் திங்கிங், என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பார்த்தோம் ரேஷனலைசேஷன் வந்து மூணு விஷயத்தை டிபெண்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து கேல்குலபிலிட்டி, செகண்ட் வந்து மெத்தாடிக்கல் பிஹேவியர், தேர்ட் வந்து ரிஃப்ளெக்டிவிட்டி. இந்த ரிஃப்ளெக்டிவிட்டியில் தான் ப்ராப்ளம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஒர்க்கை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதை பெட்டர் ஆகணும்னு ஐடியாஸை க்ரியேட் பண்ணுறோமோ, அந்த புது புது ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் அந்த மெத்தாடிக் பிஹேவியரும் இருக்குது, ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் கேல்குலபிலிட்டியும் இருக்குது. இந்த ஐடியாஸை நம்ம காலப்போக்கில் மறந்துடுவோமோ, எந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி இந்த சிஸ்டம் க்ரியேட் ஆச்சோ அந்த அந்த ஐடியாஸை மறந்துட்டு நம்ம காலப்போக்கில் வெறும் அந்த மெத்தடை மட்டும் வந்து திங்க் பண்ணாமல் யோசிக்காமல் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிவிட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருந்துருவோமோ அப்படின்றத பற்றி தான் மேக்ஸ் வெபர் வந்து பயப்படுறாரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எடுத்துக்கோங்களேன். இனிஷியலாக அந்த பார்ட்டி ஆரம்பித்தப்போ அவங்களோட தீம், அவங்களோட ரீசன், அவங்களோட ஐடியாஸ் வந்து வேறையாக இருந்திருக்கும். பட் இப்போ காலப்போக்கில் ஒரு 50 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு அவங்க ஒரிஜினல் ஐடியாஸை மறந்துட்டு வெறுமையாக அவங்க இதுதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துருவாங்க. ஸோ எப்படி வந்து சொசைட்டிஸ் திங்க் பண்ணாமல் போயிடுமோ, எப்படி வந்து அவங்க வெறும் ஒரு ரொட்டீன் ஒர்க்கில் மாட்டிப்பாங்களோ அப்படின்றத நினச்சி தான் மேக்ஸ் வெபர் பயந்தார். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தராக வந்து சோஷியாலஜிஸ்ட் வந்து அவருக்கப்புறம் வந்து சோஷியாலஜிஸ்ட் வந்து நிறைய ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணி நிறைய தியரிஸ் அவங்க முன் வச்சாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி மூணு விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து பியூரோக்ரசினா என்னன்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து எப்படி வந்து கார்ல் மார்க்ஸ் விட மேக்ஸ் வெபர் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாரு அப்படின்றத பார்த்தோம். ஃபைனலாக வந்து வாட் ஹி வாஸ் வரிட் அபவுட் மாடர்னிட்டி அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அண்டில் த நெக்ஸ்ட் எபிசோட், சி யூ, டேக் கேர் அண்ட் டாடா.